रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां योनित्यमच्युत पदां भुजयुग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतय स्तनया विभूति सर्वं यदेव यमेन मदन्वयानां आद्यस्य नकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीयुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रीणु परकाल इतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिसदशिरःसिद्धमध्यापयन्ति स्वच्छिष्टायां स जनिगलितं यावलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल् पुदुवै आण्डाडरङ्गर्क् पन्नु तिरुप्पावै पल्पदियं இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாள் இச்சொல்லு சூடிக்கொடுத்த சொழகொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாதாய் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோரெம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 28வது பாசுரம் கரவைகள் பின் சென்றுன்ற பாசுரம். இந்த பாசுரத்தின் மூலமாக பிராபகம்ன்ற அம்சத்தை ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அதாவது அந்த எம்பெருமானை பெறுவதற்கு ஏற்றதான ஒரு உபாயம், அதுதான் பிராபகம். அந்த அம்சம் இந்த பாசுரத்தில் விசேஷமாக சொல்லப்படுறது. நாராயணனே நமக்கே பறை தருவான்னு முதல் பாட்டில் சுருக்கமாக சொன்ன அந்த விஷயத்தை, அதாவது பிராபிய பிராபகங்களை இந்த பாசுரத்தில் விவரித்து பேசுகிறாள் ஆண்டாள். நாட்டார் ஊரில் இருக்கிறவாளுடைய இசைவுக்காக நோன்பூன்ற ஒரு வியாஜத்தை இட்டு, கிருஷ்ணா நாங்கள்லாம் உன் திருமாளிகைக்கு வந்தோம், உண்மையில் எங்களுக்கு உத்தேசியம் அது அல்ல, உன் திருவடிகளில் நாங்கள் கைங்கரியம் பண்ணணும், ஆக எங்களுக்கு உத்தேசியமான அந்த புருஷார்த்த சித்தி அதை நாங்கள் பெறணும்னா எங்கள்கிட்ட உண்மையில் அதற்கு தகுந்த யோக்கியத்தை இல்லை, அதபடினால எங்களுடைய ஆக்கிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு எங்ககிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்ற அந்த அம்சத்தை நீ மனசில் வச்சுக்கணும், நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிச்ச மாதிரி ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நைச்சியானுசந்தானம் பண்ணிக்கிறா. தன்னுடைய தாழ்மையை விண்ணப்பித்து ஸ்ரீகிருஷ்ணனிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை செய்கிறாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள். ஆச்சரியமான பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள். எத்தனையோ அம்சங்களை நமக்கு தெரிவிக்கிறாள். தன்னுடைய ஆகிஞ்சன்யத்தை வெளியிடுற சமயத்தில், ஆகிஞ்சன்யம்னா நாஸ்தி கிஞ்சன எஸ்ய சகா அகிஞ்சனா, அகிஞ்சனசிய பாவா ஆகிஞ்சன்யம்னு சொல்லுவார். தன்னிடம் ஒன்றுமில்லை அப்படின்ற ஒரு நிலைமையோடு நிற்கணும். எல்லாம் நாம் செய்ய வேண்டியதான அந்த காரியங்களை செய்து முடித்திருந்தாலும் ஒண்ணுமில்லாத ஒரு நிலை நமக்கு இருக்க மாதிரி நாம் எம்பெருமான் திருவோலக்கத்திலே இருக்கணும். இது சாஸ்திர சம்மதமான விஷயம். நம் பூர்வாச்சாரியர்கள் இதை அழகாக காமிச்சிருக்கா. அப்படி நைச்சானுசந்தானத்தோட எந்த விதமான ஒரு
யோக்கியத்தையும் இல்லாதவன் நான் எம்பெருமானே அப்படின்ற நிலைமையில் நாம் இருக்கணும். அப்பேற்பட்ட பணிவு நமக்கு ஓணும். ஸ்ரீ பராசர பட்டர் ஞான கிரியா பஜன சம்பனோகம் சனோகம் இச்சாதிகார சகனானுசயான விஜ்ஞா ரங்கேச பூர்ண விருஜினா சரணம் பவேதி மௌர்க்கியாத் பிரவீமி மனசா விஷயாகுலேன. ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் உத்தர சதகத்தில் பராசர பட்டர் ரங்கநாதன் விஷயமாக தான் செஞ்ச ஒரு விண்ணப்பம், ஸ்ரீரங்க திவ்ய தேசத்தில் நித்தியவாசம் செய்கின்ற ரங்கநாத பெருமாளே, நான் வந்து எப்பேற்பட்டவன் பட்டர் சொல்லிக்கிறார். ஞானக்ரியா பஜன சம்பத் அகிஞ்சனா, ஞானயோகம் கர்மயோகம் பக்தி யோகம் இதெல்லாம் நான் வந்து அனுஷ்டிச்சவன் இல்லை, அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. மோட்சம் அடையணும்ன்ற அந்த விருப்பம், மோட்சம் அடைவதற்கு தேவையான அந்த எந்த அம்சமும் எங்கிட்ட இல்லாத ஒரு அகிஞ்சன்யம் நிலைமை, அந்த எம்பெருமானை விட்டால் வேறு புகழ் ஒன்றும் இல்லைன்ற அந்த அரண்ய கதித்துவம், இதெல்லாம் எங்கிட்ட இருக்கு. ஆக சாங்கமாக அங்கத்தோடு கூடினதான அந்த சரணாகதியை அனுஷ்டிக்கணும்ன்ற அந்த விஷயம், இப்படி எத்தனையோ விஷயங்கள்ல எனக்கு தகுதி இல்லை, பழுதே பலபகலும் போயின என்று அஞ்சி அழுதேன், அரவணை மேல் கண்டு தொழுதேன் அழுவார் சொன்ன மாதிரி, இவைகள்ல எனக்கு எந்த விதமான பிடிப்பு இல்லாத அறியாதவனாக நான் இருக்கேன். ஆனபடினால சகல ஜன்மசு சாபராதம்ன்றபடி எத்தனையோ பாவங்களையெல்லாம் பண்ணி பாவியாக இருக்கிற அடியேன், மூர்க்கனேன் மூர்க்கனானேன் அழுவார் சொன்ன மாதிரி, ஏதோ அறிவின்மையினால சிற்றின்பங்கள்ல மனசை பறிகொடுத்து அடியேன் ஏதோ இத்தனை நாளாக இருந்துட்டேன், தேவரீர் அடைக்கலமாக எனக்கு ஆகணும் அப்படின்னு ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் ஸ்ரீ பராசர பட்டர் சாதிச்ச அந்த ஸ்லோகம், இந்த கரவைகள் பின் சென்றுன்ற இந்த பாசுரத்தை அப்படியே மனசில் வாங்கிட்டு அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். ஆக கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள்லாம் தனக்கு கைவரவில்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த கர்மயோகம்ன்றது எப்பேற்பட்டது? சுவாமி தேசிகன் சாச்ச மாதிரி கர்மயோகமாவது சாஸ்திரத்தாலே ஜீவ பரமாத்ம யாத்தாத்மிய ஞானம் பிறந்தால் தனக்கு சக்கியங்களாய் பலசங்காதிரகிதங்களான காமிய கர்மங்களோடும் நித்திய நைமித்திகங்களோடும் கூட சனியமாக பரிகிரகித்தங்களாயிருக்கும் கர்ம விசேஷம். ஆச்சரியமான சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தி. ஆக கர்மயோகத்துக்கு உட்பிரிவுகளாக தேவார்ச்சனம், தபஸ், தீர்த்த யாத்திரைக்கு போய் வர்றது, தானங்கள் பண்றது, யஜ்ஞாதிகள் இவை எல்லாமே கர்மயோகத்துக்கு அங்கமாக சொல்லப்பட்டவை. ஆக இந்த கர்மயோகத்தை யார் அனுஷ்டானம் பண்றானோ அவனுக்கு அந்த ஜீவ தத்துவம் பரமாத்ம தத்துவம் அதனுடைய அந்த யாதாத்மிய ஞானம் முதல்ல உண்டாகணும். ஆக இப்படி அந்த கர்மயோகத்தை பற்றி சொல்லி அதே விதமாக பக்தி யோகத்தையும் சொல்லி அதே மாதிரி அந்த ஞானயோகத்தை, அதாவது ஞானயோகத்தை சொல்லி அதுக்கப்புறம் பக்தி யோகத்தையும் சொல்லி நம் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு சாதிச்சிருக்கா. அந்த விஷயங்களை இப்போ விண்ணப்பிக்க ஆரம்பிச்சா அவகாசம் இருக்காது. அதனால அந்த கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள்லையும் எனக்கு ஈடுபாடு இல்லை, அப்பேற்பட்ட சத்கர்மாக்களை நான் அனுஷ்டிக்கல, அதற்கு தகுதியான யோக்கியத்தையும் இல்லை அப்படின்னு நைச்சியானுசந்தானம் பண்ணின்றாள் அண்டாள். அந்த எம்பெருமானுடைய அந்த கல்யாண குண பரிபூர்த்தி
அதை விசேஷிச்சு பேசினாள். எம்பெருமானுக்கும் தனக்கும் இருக்கக்கூடியதான அந்த சம்பந்த ஞானம், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்த ஞானம், தான் தெரிந்தோ தெரியாமலோ இதுவரையில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதையெல்லாம் க்ஷமிச்சுக்கணும்னு அந்த அபராத க்ஷமாபணம், அத்தோடு நில்லாமல் பிராப்திய அபேட்சா, எதை அடையணுமோ அதை ஆசையாக அதை கோருதல், இந்த விஷயங்கள்லாம் இந்த பாசுரத்தில் விசேஷமாக ஆண்டாள் நமக்கு காட்டி தருகிறாள். ஆச்சரியமான பாசுரம். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அப்படின்ற கிருஷ்ணா, நாங்கள் எப்பேற்பட்டவா தெரியுமா? எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், மாடு மேய்க்க போறவா நாங்க. அந்த மாடு மேய்க்க போற சமயத்தில் புல்லுள்ள இடம் தேடி பசுக்களை மேய்ப்பதற்காக நாங்கள் போற சமயத்தில் பசுக்களுக்கு பின்னாடிதான் போய் பழக்கம் எங்களுக்கு. ஒரு நாளாவது நாங்கள் பசுக்களுக்கு முன்னாடி போறதுன்னு கிடையாது. அப்பேற்பட்ட ஞானம் எங்களுக்கு. ஏன்னா பசுக்களுக்கு முன்னாடி போயிட்டா அதனாலதான் தப்பு வந்துருமோ அப்படின்னு நினைச்சுப்போம் நாங்க. ஏன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் அவ்வளவுதான். ஞானையன ஹீனகா பசுபி சமானகான்னு விஷ்ணு புராணத்துல சொன்ன மாதிரி, ஞானம் இல்லாதவன் பசுவுக்கு சமானம்னு சொல்றிருக்கு. ஆக எங்களுடைய ஞானம் அந்த பசுக்களுக்கு சமானமானது. அப்படினால நாங்க எப்பவுமே கரவைகள் பின் சென்றுதான் எங்களுக்கு பழக்கம். கிருஷ்ணா, உன்னை பெற வேணும் அப்படின்னு சொன்ன மகர்ஷிகள் எத்தனையோ தவங்களை இயற்றி, எத்தனையோ அனுஷ்டானங்களை அனுஷ்டித்து, எத்தனையோ சத்கர்மாக்களை அனுஷ்டித்து உன்னுடைய திருவடிவாரத்தை சேருகிறார்கள் மகர்ஷிகள். ஆனா நாங்கள் கிருஷ்ணா தேவரீரை பெருகிக்காக குருகுல வாசம் எங்க பண்றோம்னா இந்த பசுக்களோடு தான் நாங்கள் பண்றோம். ஆனபடியா எங்களுக்கு தெரிஞ்சு இந்த பசுக்கள் உண்டுதான். ஆக அப்பேற்பட்ட நாங்கள் இந்த பசுக்களை வசிஷ்டாதிகளுக்கு சமானமாக நாங்கள் நினைச்சிருக்கோம். ஆனபடினால எங்களுடைய நிலைமை இப்பேற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாளாம் இங்க. ஏன்னா பசுக்களுக்கு பின்னாடி போவது என்று சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது மீமாம்சா சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சயன பிரகரணம்னு ஒண்ணு உண்டு. யாகம் நடக்கச்ச அந்த யாகத்துக்கு எந்த பரிசுத்தமான இடத்துல யாகம் பண்ண ஆரம்பிக்க போறாளோ அந்த யாகம் பண்ற இடத்துல நிறைய அந்த ஹோம குண்டங்கள் தயார் பண்ணணும். அந்த ஹோம குண்டங்கள் தயார் பண்றதுக்கு நல்ல பரிசுத்தமான இடத்துல இருந்து மண்ணை கொண்டு வரணும். அந்த ஹோம குண்டங்கள் வந்து மண்டலாக்காரமாக ரவுண்டு ஷேப்ல மண்டலாக்காரமாகவும் இருக்கும், சதுரஸ்திராக்காரமாக சதுரமாக இருக்கும், அல்லது பட்சிகள் மாதிரி கருடன் மாதிரி அப்படி பல விதமாக அந்த ஹோம குண்டங்களை நிர்மாணம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றிருக்கு, சாஸ்திரத்தை சொல்றிருக்கு. அப்படினால அந்த பரிசுத்தமான இடத்திலேருந்து மண்ணை கொண்டு வரணும்னா யாரோ வேலைக்காரங்கிட்ட பணத்தை கொடுத்து ஒரு பத்து மூட்டை மண்ணு கொண்டு வான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. யார் யாகம் பண்றாரோ அந்த யாகம் பண்ற எஜமானன் போகணும், வேத பண்டிதால் அஷ்ணன் போகணும், அந்த அங்க பூமி பூஜை பண்ணணும். பூமி பூஜை பண்ணிட்டு ஒரு பூமி பூஜை பண்ண உடனே ஒரு குதிரை, அதே மாதிரி ஒரு கழுதை, இந்த ரெண்டையும் அழகா அலங்காரம் பண்ணி மாலை அதுக்கு போட்டு அவைகளையும் ஆழ்ச்சின்னு வரணும். அப்படி ஆழ்ச்சின்னு வந்த உடனே மரங்கொத்தி குருவியினுடைய மூக்கு மாதிரி இருக்கிற கூர்மையான இரண்டு பக்கமும் உள்ள அந்த கோடாரியினால மண்ணை வெட்டி அதை மூட்டையை அதை எடுத்து ரெண்டு மூட்டையாக கட்டி
குதிரை முதுகு மேல ஒரு மூட்டையையும் அந்த கோவேரி கழுத முதுகு மேல இன்னொரு மூட்டையும் ஏத்தி முதல்ல குதிரை போகணும் பின்னாடி அந்த கோவேரி கழுத வரணும் அது பின்னாடி வேத பாராயணம் பண்ணிண்டே இவள்லாம் எந்த இடத்துல யாகம் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு சாஸ்திரம் சொல்றது அஸ்வம் பூர்வம் நயந்தி அபவசிய சசிய வியாவிருத்தியை தஸ்மாத் ஸ்ரேயா கும்சம் பாபியான் பஷ்யாதன் வேதி அப்படின்னு வேதம் சொல்றது அஸ்வம் பூர்வம் நயந்தி முதல்ல குதிரை போகணும் அப்படின்னு அங்க சயன பிரகரணத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் பசுக்களை முன்னே செல்ல விடுவோம் அதன் பின்னாடி நாங்க போவோம் இதான் எங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்குன்னா ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் பண்ணுகிற அந்த அனுகமனம்ன்ற அந்த சிசுஷ மாதிரி இது இருக்கு கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதோ அனுஜகாமகன்னு ராமாயணத்தை சொன்ன மாதிரி வால்மீகி பகவான் மாத்தியானிக ஸ்நானத்துக்காக தமசா நதிக்கு அவர் போகச்ச அவர் சிஷ்யன் பரத்வாஜர் ஒரு மர சொம்ப கையில் எடுத்துட்டு அவர் பின்னாடி வந்தார் குரு முன்னாடி போறார் பின்னாடி சிஷ்யன் பரத்வாஜன் போனார் வால்மீகி முன்ன போனார் பின்னாடி பரத்வாஜர் போனார்ன்ற மாதிரி எங்களுக்கு இந்த பசுக்கள் தான் வால்மீகி மாதிரி வசிஷ்டர் மாதிரி ஆக கரவைகள் பின் சென்று அப்படின்றாளாம் ஆண்டாள் ஆகவே அப்படி நாங்கள் இந்த பசுக்களுக்கு பின்னாடியே போய் நாங்கள் பழக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாள் கிருஷ்ணா நாங்கள் பசுக்களுக்கு பின்னாடி போறோம்னா எங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமானவர்கள் பிடித்ததா இருக்குது எதுன்னா இந்த பசுக்கள் தான் ஆக ருச்சி ஏற்படுவதற்கு அதை அபிவிருத்தி பண்ணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் இருக்கே அதுதானே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனபடினால் நாங்க வந்து பசுக்கள் பின்னாடி தான் போய் எங்களுக்கு பழக்கம் கரவைகள் பின் சென்று அப்படின்றாளாம் ஆண்டாள் கிருஷ்ணா நாங்கள் எப்பேற்பட்டவா தெரியுமா பசுக்களுக்கு பின்னாடி போவோம் போய் காணம் சேர்ந்து அந்த காட்டுக்கு போவோம் பசு மேய்க்கிற இடத்துக்கு அந்த காட்டுக்கு நாங்கள் செல்வோம் ஏன்னா பசுக்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தருது வேதம் கூட தருது வேதத்துல கூட கோத்ரி தேனுகுன்னு சொல்லி அந்த பசுவினுடைய அந்த கோக்களுடைய அந்த மகிமைய வேதம் அழகாக வர்ணிக்கிறது ஆப்ரம்மன் பிராமணோ பிரம்மவர்ச்சசி ஜாயதாமாஸ்மின் ராஷ்ட்ரே ராஜன்யை ஷவ்ய சூரோ மகாரதோ ஜாம் கோத்ரி தேனுர் ஹோட் வேதம் அழகாக புகழ்ந்து பேசியிருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கிருஷ்ணா பசுக்களுக்கு பின்னாடி நாங்க போவோம் போற இடமோ காடு ஆக பசுக்களை மேய்த்துக்கொண்டு பிருந்தாவன காட்டுக்கு சென்று நாங்கள் தினந்தோறும் போவோம் அங்க போய் என்ன பண்ணுவோம் வரபோஜனம் பண்ணுவோம் அங்க உட்காந்து அங்க சாப்பிடுவோம் ஆக காட்டுக்கு போய் தான் மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்றா ஆக நாங்கள் தபஸ் பண்றதுக்காக காட்டுக்கு போகல கிருஷ்ணா நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்காகவே காட்டுக்கு போறோம் கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அந்த காட்டுக்கு போய் நாங்க செய்யற காரியம் என்னன்னா சாப்பிட்றதுக்காக நாங்க போறோம் ஏதம் வந்தனுகா பண்ணனாம் என்னி எழுமினோ தொழுதும் என்ன இமையோர் நாதன் வந்திரஞ்சும் நெய் விசாரணியத்தந்தையை சிந்தையுள் வைத்து திருமங்கையாழ்வார் நெய்விசாரண்ய அந்த திவ்ய க்ஷேத்திரத்தை வர்ணிக்கிற சமயத்தில் அந்த நெய்விசாரண்ய க்ஷேத்திரம் எப்பேற்பட்டது நமக்கு எந்த விதமான ஏதம் வராமல் கேதம் துக்கங்கள் சம்பவிக்காமல் இருக்கணுன்றதுக்காக அந்த எம்பெருமான் அரண்ய ரூபமாக சேவை சாதிக்கிற அந்த நெமிசாரண்யத்துக்கு போகணும்னு சொல்றாரு ஆழ்வார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் காட்டுக்கு போவோம் அவ்வளவுதான் அது மாத்திரமா நாங்கள் நெய்மிசம்ன்ற அந்த காட்டுக்கு நாங்க போகல சாதாரணமான காட்டுக்கு தான் போறோம்
காட்டில் வேங்கடம் கண்ணபுரத்து கண்ணபுரநகர் அண்டாள் நாச்சியார் திருமொழியில சொன்ன மாதிரி அந்த திருவேங்கட காட்டுக்குள்ள நாங்க போகல. இந்த பசுக்கள் பின்னாடி சாதாரணமாக ஒரு காட்டுக்கு நாங்க போறோம். எவ்வும் எவ்வேறு பொன்பெயரோன் ஏதன் இன்னுயிரை இவவி அகம் வள்ளுகிறாள் வகிர்ந்தவம்மானதிடம் கப்பு நாயும் கழுகும் உச்சி போதொடு கால் சுழன்னு தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குன்றமே. மனிதர்களாலே செல்ல முடியாது, தெய்வத்தால் தான் செல்ல முடியும்ன்ற அளவுக்கு காட்டு மிருகங்கள் நிறைய வாழ்கின்ற அந்த சிங்கவேள் குன்றம்ன்ற அந்த அகோபில காட்டுக்கு நாங்கள் சென்று அறியோம். நாங்கள் ஏதோ ஒரு காட்டு உள்ள நுழைவோம், பசுக்கள் பின்னாடி நுழைவோம். கிருஷ்ணா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஒரு காடுதான். முற்றமுத்து கோல் துணையா முன்னமு நோக்கி வளைந்து இத்தகால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்களையாமுன் பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமுளையோடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயான் பதறி வணங்குதுமே. திருமங்கையாழ்வார் சொன்ன மாதிரி அந்த பத்ரிகாசிரமம் அந்த காட்டுக்கு இலந்தை மரங்கள்லாம் நிறைஞ்சி இருக்கிற அந்த பத்ரிநாதன் எழுந்துள்ள இருக்கின்ற அந்த காட்டுக்கு நாங்கள் சென்று அறியோம். எங்களுக்கு தெரிஞ்சது இந்த எங்க ஊர் காடுதான். ஆக தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்தயம் தாசரிதி போய் எங்கும் தன் புகழாய் இருந்தரசாண்டயம் புருஷோத்தமன் இருக்கை கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கருவினை களைந்தொடு இருக்கும் கங்கையின் கரையில் இருக்கக்கூடிய அந்த தேவப்பிரயாகை என்ற அந்த காட்டுக்கு நாங்க போகல. வெறும் காட்டுக்கு தான் நாங்க போகிறோம், அங்க போய் சாப்பிடறதுக்காக போறோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாளாம். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். நாங்கள் அங்க சேர்ந்து அந்த இடத்துக்கு அந்த காட்டு உள்ள போய் உண்போம். சரீர போஷணமே நாங்கள் பண்ணி திரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆக எங்களுடைய புருஷார்த்தம் எங்க கண்ணுக்கு எதுன்னா வயிறு வளர்க்கை தான் புருஷார்த்தம். அதை நாங்கள் சரியா பண்ணிட்டு இருக்கோம். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். காணம் சேர்ந்து உண்போம். காட்டிலே போனாதான் நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம். அப்படி காட்டில் போன உடனே ஏகா சுவாது நபுஞ்சீதா, நல்ல வஸ்து ஒத்த மாத்திரம் சாப்பிடக்கூடாது, நாலு பேர் தரணும்ன்ற அந்த சாஸ்திரங்கள் அந்த நீதிகள் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. காட்டுக்கு போவோம், காணம் சேர்ந்து அந்த காட்டில் போனால் நாங்கள் வந்து உடனே அந்த சாப்பாட்டு மூட்டையை அவுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அந்த பசுக்கள் பின்னாடி போய் புழுதி உடம்பெல்லாம் படிஞ்சிருக்கும், வேத்து இருக்கும், குளிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்ற அந்த சாஸ்திரங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸ்நாத்வா புஞ்சீதா அப்படின்ற நியமமெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போய் அங்கே சாப்பிடுவோம், உண்போம். அப்படி சாப்பிடச்ச அருகில இருக்கிறவா கையில ஒரு பிடி கொடுப்போம்ன்றது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உண்போம், எம்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்ன்ற அந்த நெய்த்தியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தேத்வகம் பாப புஞ்சானாக ஏ பசந்தி ஆத்ம காரணாத் அப்படின்னு கீதை சொல்றது. யார் தனக்குன்னு ஆகாரம் தயார் பண்ணி சாப்பிட்றானோ, தெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட்றானோ, அவன் சாப்பிடுவது சாப்பாடு இல்லை, அது பாவந்தான்ற கிருஷ்ணன் கீதையில. ஆனபடினால நாம் தினப்படி திருவாராதனம் பண்றதுக்கு வசதி இல்லாதவர்கள் கார்த்தார வேளையில ஒரு சின்ன ஒரு கப்பு பெருமாளுக்காகவே சின்ன ஒரு கப்புல ஒரு ரெண்டு கரண்டி பாலை காய்ச்சின பாலை அந்த பெருமாள் சன்னிதியில வச்சுட்டு மேற்கொண்டு காரியங்களை பண்ணலாம். ஆக எம்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணணும் ஏதோ ஒரு வஸ்துவை. ஆக காணம் சேர்ந்து உண்போம், சென்று உண்போம். ஆக எங்களுக்கு இருந்து உண்ண வேண்டும், உட்கார்ந்துன்னு சாப்பிடணும்ன்ற அந்த நெய்யத்தை கூட அந்த நியமம் தெரியாது. போயிண்டே சாப்பிட்றவா நாங்க. உண்போம். பசுக்கள் அசை போடாமல் நிற்கும், நாங்கள் அசை போட்டுக்கொண்டே எப்பவும் இருப்போம், சாப்பிட்டே இருப்போம்.
உண்போம். அது மாத்திரமில்ல, இது எச்சல், இது சாப்பிடக்கூடாதது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உச்சிஷ்டம், அபோஜ்யம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் எங்களுடைய கர்மயோகம், இதுதான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்றாள் அண்டாள். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். ஏன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு அவ்வளவுதான் கிருஷ்ணா. அறிவொன்றும் இல்லாத சற்றேனும் எங்களுக்கு அறிவு உண்டான்னா அறிவு கிடையாது கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாளாம். ஆக அறிவொன்றும் இல்லாத இது எப்படி இருக்குன்னா, தர்மவியாதர்னு ஒருத்தர், இவர் மாம்சங்களை வித்துன் இருக்கிறவர், அவர் தர்மசாஸ்திர வேத்தா, தர்மசாஸ்திரங்கள் நல்லா தெரிஞ்சவர். அவர்கிட்ட எத்தனையோ பேர் மகர்ஷிகள் தர்மசாஸ்திரத்தை சந்தேகம் கேட்பாளாம். அந்த மாதிரி அந்த தர்மவியாதர் மாதிரி நாங்கள் தர்மசாஸ்திரத்துல சந்தேக நிவர்த்தியை சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் அறிவு பெற்றிருக்கோம் கிருஷ்ணா, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அதே மாதிரி நகரவாசியாக இருந்த அந்த விதுரரை போன்ற ஞானம் எங்களுக்கு இல்லவே இல்லை. இஷ்டப்பிரகாரம் தெரிஞ்சின்றிருந்த அந்த ஆதி பரதன் மாதிரி நாங்கள் இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தை, வேதாந்த நாங்கள் உபதேசம் பண்ணக்கூடிய அந்த சாமர்த்தியம் ஒன்றும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு இங்க இவ அபிப்பிராயப்படுறான்னு சுவாரஸ்யமாக வியாக்கியாத்தாக்கள் வியாக்கியானம் பண்ற. விதுராதிகளைப் போல ஜென்மாந்தர சுகிருதத்தினால வந்த அந்த ஞானமும் எங்களுக்கு வாய்க்கவில்லை. அறிவு ஒன்றுமில்லாத எம்பெருமான் விஷயமான ஞானம், அது பகவத் ஞானம்னு சொல்லப்படுறது. அந்த பகவத் ஞானம் ஒருத்தனுக்கு ஏற்பட்டுதான, அந்த பகவத் ஞானம் ஏற்படுவதற்கு முன்னாடி தான் யார் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆக அது ஆத்ம ஞானம்னு வாத. அந்த ஆத்ம ஞானமும் எங்களுக்கு இல்லை. ஆத்ம ஞானம் எங்களுக்கு ஏற்பட்டாதானே பகவத் ஞானம் ஏற்படும். ஆக பகவத் ஞானத்துக்கு அடியான ஆத்ம ஞானமும் எங்களுக்கு இல்லை. அதை பெறணும்னா அதுக்கு தேவை அந்த பக்தியும் எங்ககிட்ட இல்லை கிருஷ்ணா. ஆக பக்திஷ ஞான விசேஷான்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த பக்தியும் எங்களுக்கு தெரியாது. அகமஸ்மி அபராதானாம் ஆலயோ அகிஞ்சனோ நிதிஹி அப்படின்னு பகவத் சாஸ்திரத்தை சொன்ன மாதிரி, தவறுகள் எத்தனை பாவங்கள் உண்டோ அத்தனையும் செஞ்ச ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவன் நான். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன்னு சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீவரமங்கல நகர் வானமாமலை பெருமாள் விஷயமாக அவர் நைச்சியானுசந்தானம் பண்ணின்ற மாதிரி, நோற்ற நோன்பிலேன்னு அவர் சொன்ன மாதிரி நாங்களும் அந்த நிலைமையில் இருக்கோம். குளித்து மூன்று அடலை ஓம்பும்னு திருமாலையில தொண்டரைப்புடி ஆழ்வார் சாதிச்ச மாதிரி எங்கள் நிலை அப்படி இருக்கு. ஆனபடினால அறிவொன்றுமில்லாத அப்படின்னு அண்டாள் இங்க சொல்ற. ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் தொச் சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்ய கதி சரண்ய தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு அடவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல சாதிச்ச மாதிரி, சர்வரட்சகனே அடியேன் கர்மயோகத்திலே நிலையுடையேன் அல்லேன், ஆத்மஞானமும் எங்கிட்ட இல்ல, ஒரு திருவடி தாமரைகளிலே பக்தியையும் உடையவன் அல்ல, ஒரு சாதனமும் நான் அனுஷ்டிக்கல, வேறு புகழ் இல்லாத அடியேன் உன் திருவடிகளிலே சரணம் புகிறேன் அப்படின்னு ஆளவந்தார் சதிச்ச மாதிரி நம் பூர்வாச்சாரியால் சொன்ன, இதுவன்றோ அறிவுடையார் வார்த்தைன்னா. ஆக அப்படின்னா எம்பெருமான் திருவடி வாரத்தில் அப்படிதான் சொல்லணும், பெரியவாள் நமக்கு காட்டி தந்த பாதை அதுதானே அப்படின்ற. ஆக அறிவு ஒன்றுமில்லாத, அறிவு இல்லாத, அறிவு ஒன்று இல்லாத,
அறிவு ஒன்றும் இல்லாத இத மூணு விதமாக அழகாக சொல்றது வழக்கம். அறிவு என்பது கர்மயோகத்தை சொல்லும், அறிவொன்று என்பது ஞான யோகத்தை சொல்லும், அறிவொன்றும் அப்படின்றது பக்தி யோகத்தை சொல்லும். ஆக கர்மஜான பக்தி யோகங்கள் அறியாதவர்கள் நாங்கள் அப்படின்னு அண்டாள் தெரிவிக்கிறாள். அறிவொன்றுமில்லாத ஆய் குலத்து, என்ன எங்கள் குலம் அப்பேற்பட்டது, அந்த குலத்தில் நாங்கள் பிறந்திருக்கோம். ஆக ஒரு விதமாக பரபக்தி, பரஜானம், பரமபக்தி இதெல்லாம் இல்லாதவர்கள் நாங்கள். ஆனபடினால அறிவொன்றுமில்லாத ஆய் குலத்து, இந்த ஆயர் குலத்துல நாங்கள் தான் பிறந்திருக்கோம்னா நீயும் வேண்டி விரும்பி கோரி உன்னுடைய சங்கல்பாதீனமாக நீயும் இதே குலத்துல வந்து அவதாரம் பண்ணியிருக்கியே, அதை ஞாபகம் வச்சுக்கோ கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாளாம். அறிவொன்றுமில்லாத அப்படின்னு சொல்றார். ஆக அழியாத செல்வமாக இருக்கக்கூடியவன் நீ, சாஸ்வதமான ஐஸ்வர்யம் நீ. அப்படிப்பட்ட சாஸ்வதமான ஐஸ்வர்யமாகிய இந்த கிருஷ்ணனை, கிருஷ்ணனாகிய உன்னை எங்கள் ஜாதியில ஒருவனாக நாங்கள் பெற்றிருக்கிறோமே, ஆஹா எப்பேற்பட்ட பாக்கியம் எங்களுக்கு. அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். அப்பேற்பட்ட இந்த குலத்துல உன்னை நாங்கள் பெற்றிருக்கிறோம்னா உண்மையில் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆக கடன் கடலை சார்ந்த நீ, கஷீராப்திநாதனாகிய நீ, அப்படிப்பட்ட உன்னை இந்த காணம் சேர்ந்த இந்த குலத்தில எப்பவுமே காட்டிலேயே பசுக்குள் பின்னாடியே வசிச்சு கொண்டிருக்கிற இருந்து கொண்டிருக்கிற இந்த குலத்துல நாங்கள் பெற்றோம்னா உண்மையில் நாங்கள் பாக்கியம் பண்ணவா. அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை, கிருஷ்ணா நித்திய சூரிகள்லாம் உனக்கு கைங்கரியம் பண்ணிருக்காங்க சிவைகுண்டத்துல, அப்பேற்பட்ட உன்னை கஷீராப்தி திருப்பாற்கடல்ல யோக நிதிரையில் இருக்கக்கூடிய உன்னை நாங்கள் பெற்றிருக்கோம். ஏச்ச வேத விதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்ம விதோ ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். பாரதத்தில் சொன்ன மாதிரி நன்றாக வேத பாஷ்யாந்தம், நன்றாக வேதத்தை அறிந்து கொண்டிருக்கிற பிராமணோத்தமாள், வேதாந்த பரிஜானத்தோடு கூடின அந்த பெரியவர்கள், அவ அத்தனை பேரும் ஐக்க கண்டியத்தோட ஒரு முகமாக சொல்லக்கூடிய விஷயம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். கிருஷ்ணன் தான் சனாதன தர்மம், அவன்தான் சித்தோபாயம் அப்படின்னு சொல்ற. அப்பேற்பட்ட உன்னை வெங்கதிரோன் குலத்தில் குலத்திற்கோர் விளக்காய் தோன்னின்னு அந்த சூரிய வம்சத்துக்கே ஒரு சோபையை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு, பிரகாசத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அவதாரம் பண்ணான்னு சொல்லக்கூடிய நிலைமையில அப்பேற்பட்ட நீ அந்த குலத்திற்கு சமானமாக, இன்னொரு படி சொன்னா அதை காட்டிலும் மேலாக இந்த குலத்திற்கு நீ வந்து சேர்ந்தாயின்னா அது எப்பேற்பட்ட ஒரு நிலைமை. அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை எங்களோடு கூட எங்களுக்கு சஜாத்தீயனாக நீ வந்து பிறந்திருக்காயின்னா அதை பெற்றோம் நாங்கள், உண்மையில் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம், அப்பேற்பட்ட அந்த புண்ணியத்தை நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படின்றாள். புண்ணியம் யாம் உடையோம், புண்ணியத்தை நாங்கள் பெற்றிருக்கோம், நாங்கள் புண்ணியம் பண்ணிருக்கோம்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நாங்கள் புண்ணியனையே பெற்றிருக்கோம். புண்ணியன்னா எம்பெருமானுக்கே புண்ணியன்னு பேரு. புண்ணியசிரவண கீர்த்தனஹா சஹஸ்நாமாத்தியாயத்துல எம்பெருமானுடைய அந்த ஆயிரம் திருநாமங்கள்ல புண்ணியஹான்னு ஒரு திருநாமம் எம்பெருமானுக்கு இருக்கு. ஆக புண்ணிய சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்ச பாஷ்யத்துல, சஹஸ்நாம பாஷ்யத்துல புனாதி இது புண்ணியஹா, நம்மை பரிசுத்தப்படுத்துபவன் யாரோ
அவன் புண்ணியன் என்று அழைக்கப்படுகிறான். அப்புண்ணியனை வரக்கூவா என்ற ஆண்டாள் நச்சியார் திருமொழியில. அந்த புண்ணியனை கூப்பிடு அப்படின்னு. ஆக புண்ணியன்னே பெருமாளுக்கு பேர். ஆக நம்மை எல்லாம் பரிசுத்தப்படுத்துகிறான் ஆனபடினால் அவனுக்கு புண்ணியன் ஒரு பேர். இரண்டாவது அர்த்தம் புமாம்சம் நயதீதி புண்ணியக, மனிதர்கள் அத்தனை பேரையும் நல்வழிப்படுத்துபவன் யாரோ அவன் புண்ணியன் என்று அழைக்கப்படுகிறான். ஆக அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம்கதிம்னு வராகநாயனார் வராக சர்ம ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி நம்மை சத்கதிக்கு இட்டுச் செல்பவன் யாரோ அவன் புண்ணியன் என்று அழைக்கப்படுகிறான். ஆக புண்ணிய சப்தத்துக்கு அர்த்தம் உஜ்ஜீவன உபாயா அப்படின்னு நம் பூர்வாச்சாரியர்கள் காண்பிக்கிறார்கள். அதுபடினால நாம் கடை தேறுவதற்கு உபாயமாக யார் இருக்கானோ அவனுக்கே புண்ணியன்னு பேரு. ஆக யாவர்க்கும் புண்ணியமே சுவாமி நம்மாழ்வார் உப்பிலியப்பன் பெருமாளை மங்களாசாசனம் பண்றார். தான் இருந்த இடத்திலே இருந்து கொண்டே அந்த ஊருக்கு போல, தான் அவதாரம் பண்ண இடத்திலேருந்தே இருந்துட்டு அவரை தியானம் பண்ண உடனே உப்பிலியப்பன் பெருமாள் அவர் கண்ணெதிர் தென்படுறார். உடனே யாவர்க்கும் புண்ணியமேன்னு அந்த பெருமாள் தான் புண்ணியமூர்த்தின்னு சொல்றார். ஆக புண்ணியம் யாமுடையோம் அப்படின்ற புண்ணியானாமப்பி புண்ணியோசவுன்னு எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் புண்ணியன் என்று பேசப்பட்டான் பாரதத்தில். அப்பேற்பட்ட புண்ணியமூர்த்தி சர்வேஸ்வரன். ஆக புண்ணியம் யாமுடையோம் அப்படின்றாள் ஆண்டாள். எதுக்காக ஆண்டாள் இப்படி சொல்றான்னா, கிருஷ்ணாவதார காலத்துல மகர்ஷி அதாவது அந்த கோபிகைகள்லாம் அவ கிருஷ்ணனை சந்தோஷமாக அனுபவிக்கிறாள். அவ அப்படி அனுபவிக்கிற சமயத்தில் அவ மனசுல நினைச்சுக்கிறா, ராமாவதார காலத்துல நாம் எல்லாரும் மகர்ஷிகளா இருந்தோம், எம்பெருமானிடம் பிரார்த்தனை பண்ணோம், இன்னொரு அவதாரத்துல நீங்கள்லாம் கோபிகைகளாக பிறப்பீர்கள்னு சொன்னார். அதே மாதிரி நாங்கள் நாமெல்லாம் பிறந்து அந்த எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கோம், எப்பேற்பட்ட புண்ணியத்தை நாம் பெற்றிருக்கோம், புண்ணியம் யாமுடையோம்னு அவ நினைக்கிறாளாம். அதை மனசுல வச்சுன்னு இங்க சொல்ற. ஆக புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னு சொல்ற. ராமோ விக்கிரகவான் தர்மா சாது சத்திய பராக்கிரமா ராஜா சர்வசிய லோகசிய தேவானாம் மகவானிவ. ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? தர்மமே ஒரு உருவம் தாங்கி, தர்மம் என்பதே ஒரு உருவம் தாங்கி நிற்கிறதோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் தர்மமூர்த்தி அவன் அப்படின்னு தன் மருமான் ராவணன் கிட்ட மாறிச்சன்னு சொல்றான். அப்படினால அப்பேற்பட்ட அந்த தர்மமூர்த்தியாகிய கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு அந்த தர்மமூர்த்தியாகிய கிருஷ்ணா உன்னை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அப்பேற்பட்ட புண்ணியத்தை நாங்கள் பெற்றிருக்கோம், புண்ணியம் யாமுடையோம் எப்படி இருக்குன்னார். இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவம் செய்தார்களோ அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற மாதிரி, அதாவது கோஷ்டிபுரம் அந்த திவிதேசம் திருக்கோட்டியூர் சௌமியநாராயண பெருமாள் நித்தியவாசம் செய்கிற புண்ணிய பூமி, அந்த ஊர்ல இருக்கிற வாசம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற அந்த மக்கள் எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கணும். இருந்த ஊரில் இருக்கும் மாநிலம் எத்தவம் செய்தார்களோன்ற பெரியாழ்வார். அந்த மாதிரி நாங்கள்லாம் புண்ணியம் பண்ணிருக்கோம். அகோபாக்யம் அகோபாக்யம் நந்தகோப வர்ஜவுகசாம்னு சொன்ன மாதிரி அந்த கோகுலத்துல பிறந்து அதுவும் கிருஷ்ணனுக்கு தோதாக கிருஷ்ணனுக்கு ஏற்ற நிலைமையில அந்த வயசோட கூடி பிறந்து இருத்தல், இதுக்கெல்லாம் எப்பேற்பட்ட அந்த புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொன்ன மாதிரி புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னு சொல்றாளாம். அப்பேற்பட்ட புண்ணியத்தை நாங்க பெற்றிருக்கோம் கிருஷ்ணா, புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னு சொல்ற. அது மாத்திரம் இல்ல, குறைவொன்றுமில்லாத கோவிந்தா கிருஷ்ணன் அப்படியே கைகூப்பி சேவிச்சுட்டு இருக்கா ஆண்டாள். ஆஹா கிருஷ்ணா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா, உனக்கு எந்த விதமான குறையும் இல்லை கிருஷ்ணா, ஒரு விதமான குறையும் இல்லாதவனாக நீ வந்து கோவிந்தன்ற அந்த பெயரை திருநாமத்தை நீ தாங்கிக் கொண்டு அந்த திருநாமத்தோடு கூடினவனாக நீ இருந்திருக்காய். கிருஷ்ணா நீ எங்களோட சஜாத்தியனாக எங்களோடு சேர்ந்து இருந்து இந்த குலத்தை வேண்டி விரும்பி நீ வந்து பிறந்திருக்கிய,
நீ என்ன உன் திருவுள்ளம் என்ன? பரமபதத்துல நித்திய சூரிகள்லாம் சதாபசியன் தீன்ற நிலைமையில உன்னை சேவிச்சிருக்கிற அந்த சமயத்துல அதையும் விட்டுட்டு இந்த பசுக்களை எல்லாம் மேய்ப்பதற்கு நீ வந்து இங்க பிறந்திருக்கிய, உள்ள அபிப்பிராயம் என்ன? குறைவாளர்களை நிறைவாளர்களாக ஆக்க வேணும், அதான் உன்னுடைய திருவுள்ளமா? இப்பள்ளத்துக்கு அம்மேடு நிரப்ப போதுமா? நாங்கள்லாம் ரொம்ப கீழ் நிலைமையில் இருக்கவா? நித்திய சூரிகள் மேடான மேல் நிலைமையில் இருக்கக்கூடியவா? அதுவும் இதுவும் சரிசமா ஆகுமா கிருஷ்ணா? நீயோ வந்து பிறந்திருக்கிறாய், உனக்கு இதிலிருந்து ஏதாவது குறைவு தென்படுறதா? நீ குறைய நீ குறைய குறையிருக்கிற மாதிரியே காமிச்சுக்கலையே, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உனக்கு குறையே இல்லை கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாளாம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்றாளாம். ஆக கிருஷ்ணனுக்கு எந்த விதமான குறையும் இல்லை அப்படின்றாளாம். ஆக குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னா கிருஷ்ணன் மனசுல ஒரு குறை இருந்துதான். என்ன குறைன்னா, தான் ராமாவதாரம் பண்ண சமயத்துல ஒரு குறை ராமனுக்கு இருந்தது. அதாவது அவருடைய பட்டாபிஷேகம், அந்த பட்டாபிஷேக காட்சிய ஸ்ரீமத் ராமாயணத்துல வர்ணிச்ச வால்மீகி, அபியஷிஞ்சின் நரவியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதான்னு வர்ணிச்சர். ராம பட்டாபிஷேகம் எப்படி நடந்ததுன்னா, இந்திர பட்டாபிஷேகம் மாதிரி நடந்தது. இந்திரனை வந்து நல்ல சிம்மாசனத்துல உட்கார வச்சு அஷ்ட வசுக்கள் பட்டாபிஷேகம் செஞ்ச மாதிரி ராம பட்டாபிஷேகம் நடந்தது அப்படின்னு வால்மீகி பகவான் எழுதினார். இது ராமனுக்கு மனசுக்குள்ள ஒரு குறையா. இந்திரன் யார்? என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன். என் பட்டாபிஷேகத்தை விளக்க வந்த வால்மீகி என் கீழே இருக்கிற ஒருத்தனுடைய பட்டாபிஷேகம் மாதிரி என்ன அது, அந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு மனசுக்குள்ள அவருக்கு ஒரு குறை இருந்துதான். அந்த குறையானது கிருஷ்ணாவதார காலத்துல தீர்ந்து போயிடுதான், இல்லாது போச்சான். எப்படின்னா, இந்த கிருஷ்ணாவதார காலத்துல கோவர்தனகிரியை தாங்கி பிடித்த பிறகு இந்திரன் தன் தவறை உணர்ந்து தேவலோக அந்த கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்து கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி கோவிந்தன் அவனுக்கு திருநாமத்தை சூட்டி கோவிந்த பட்டாபிஷேகம் அதே இந்திரன் வந்து செஞ்சு வச்சானாம். ஆக இதுவரையில் அவருக்கு இருந்த அந்த குறையானது நீங்கிடுத்தான். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, ஆஹா உன்னுடைய குறை இப்போ உனக்கு இப்ப இல்லவே இல்லை. ஆக குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, இந்த பாதாளத்துக்கு அந்த பர்வதம் நேரா இருக்க மாதிரி நீ நினைச்சுட்டு இருக்கேடாப்பா, நாங்கள் பாதாளத்தில் இருக்கவா மாதிரி, நீயோ வைகுண்டாதிபதி அந்த பர்வதம் மேல இருக்கவ மாதிரி. இருந்தாலும் எந்த விதமான குறையும் நீ குறையாக நினைக்காமல் நீ இருந்துட்டு இருக்காய். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்றாளாம். நீயோ கோவிந்தன், நீ எப்பேற்பட்டவன், அந்த திருநாமம் ஒன்றே போதும் உன்னுடைய பெருமையை உன் மகிமையை சொல்லுவதற்கு அப்படின்றாளாம். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்றா. ஆக எம்பெருமானுடைய அந்த திருநாமத்துல இந்த கோவிந்த திருநாமத்துக்கு இருக்கக்கூடியதான அந்த சிறப்பு எப்பேற்பட்டது அப்படின்றத நாம பார்க்கணும். திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள்ல பல இடங்கள்ல இருக்கிற விஷயங்களை அடியன் தொகுத்து சொல்றேன். அதாவது கோவிந்தர் அந்த சொல்லுக்கு 13 அர்த்தங்களை நம் பூர்வாச்சாரியால் காமிச்சிருக்கா. காம் விந்தய தீதி கோவிந்தா, கோன்னா சொர்க்கம் அதாவது மோட்சம், மோட்சத்தை கொடுப்பவன் கோவிந்தன், இது முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் கோனா அம்புகள் அதாவது பானங்கள், அந்த பானங்களை ராமாவதார காலத்துல விஸ்வாமித்திர மகர்ஷி கிட்டேன் பெற்றவன் யாரோ அவனுக்கு கோவிந்தன் பேரு. மூணாவது அர்த்தம் காஹா விந்தய தீதி கோவிந்தா, கோன்னா பசுக்கள், பசுக்களாக ரிஷிகள் ராமாவதாரத்தில் வந்திருப்பதை அறிந்தவன் யாரோ அவன் கோவிந்தன். கோன்னா வாக்குன்னு அர்த்தம் இருக்கு. ஆக வேத வாக்குகளால யார் அறியப்படுபவனோ அவனுக்கு கோவிந்தன் பேரு.
வேதைஸ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத் வேதவிதேவ சாகம்ன்றான் கீதாச்சாரியன். ஆறாவது அர்த்தம் கோன்னா வஜ்ரம்னு அர்த்தம். விருத்ராசுரனை வதம் பண்ணுவதற்காக ததீசி மகர்ஷியினுடைய முதுகெலும்பை கொண்டு வஜ்ராயுதம் செய்து கொள்னு இந்திரங்கிட்ட சொன்னவன் யாரோ அவனுக்கு கோவிந்தன் பேர் ஏற்பட்டது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு கோவிந்தன் பேர் ஏற்பட்டது. ஏழாவது அர்த்தம் கோன்னா பார்வையின் அர்த்தம், திருக்கு என்று சொல்வார்கள் சமஸ்கிருதத்தில். அனுகூலரையும் பிரதிகூலரையும் தகுந்தபடி பார்க்கக்கூடியவன். சட்டாபட்டல பீஷணே சர்வசாட்டாசோத்பட்டே ஸ்புரத்குருதி பரிஸ்புட்ட பிருகுட்டிகேபி பக்தரே கிருத்தே தயே விஷகிரீசிது தனுஜடிம்பதத்தஸ்தனா சரோஜ சதிருசா திருசா சமுதிதா கிருத்திர் திருசியசே. சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் திருவேங்கரமுடையான் நிசும்மனாக அவதாரம் பண்ண சமயத்தில் சரோஜ சதிருசா திருசான்னு சொல்லி தாமரை அந்த கண்கள் கொண்டு பிரகலாதாழ்வான குளிர கடாட்சித்தானாம். ஆக அனுகூலர்களாக இருப்பவர்களை தாமரை கண்கள் கொண்டு குளிர கடாட்சிப்பவன் யாரோ அவன் கோவிந்தன். அதே சமயத்தில் பிரதிகூலமாக இருக்கிறவாழ கோப பார்வையோட பார்ப்பவன் யாரோ அவனே அவனும் கோவிந்தன் தான். சட்டா பட்டல பீஷணே அப்படின்னு சுவாமி தேசிகன் இது ஆச்சரியமாக சாய்க்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த கோவிந்தன்ற அந்த இந்த சொல்லை எடுத்துன்றோமானால் இந்த கோவிந்தன்ற இந்த சொல்லுக்கு நம் பூர்வர்கள் சொன்ன அந்த அர்த்தங்கள்ல மற்றொரு அர்த்தம் கோன்ன கண் அர்த்தம். நிறைய கண்களை அடைந்தவன் யாரோ அவனுக்கு கோவிந்தன் பேரு. சஹஸ்ர சீருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் புருஷ சூக்தம் சஹசிராட்சஹான்னு பெருமாளை வர்ணிக்கிறது. ஆக எத்தனையோ கண்கள் படைத்தவன், ஆயிரம் கண் படைத்தவன் சர்வேஸ்வரன். ஆக கோவிந்தன் என்று அவன் அழைக்கப்படுகிறான். கோன்ற சொல்லுக்கு ஜுவாலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஜுவாலைகளை உடையவன் அவன் வந்து. ஏஷ அந்தராதித்ய இரண்மய புருஷோ திருஷ்யத்தேன்னு உபனிஷத்தில் சொன்ன மாதிரி சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக சூரிய நாராயணனாக அப்படியே பிரகாசிக்கக்கூடியவன் யாரோ அவன் கோவிந்தன் என்று அழைக்கப்படுகிறான். பத்தாவது அர்த்தம் கோன்னா பூமின்னு அர்த்தம். காம் விந்ததீதி கோவிந்தா வராக நாயனாராக வராக அவதாரம் எடுத்து பூமியை தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்துன்ற நிலைமையில முன்னாடி எப்படி இருந்ததோ பூமி அதே மாதிரி வைத்தான். ஆக கோவிந்தன் வராகனுக்கு பேர், வராகசுவாமிக்கு பேர். கோன்னா தீர்த்தத்துக்கு பேரு ஜலம். ஆக ஜலத்தினுடைய தன்மை அறிந்தவன் யாரோ அவன் கோவிந்தன். மத்ஸ்யாவதாரம் பண்ண பெருமாளுக்கு கோவிந்தன் பேரு. கோன்னா நல்ல வாக்குகள்னு அர்த்தம், வேத வாக்குகள். அந்த வேத வாக்குகளால அறியத்தகுந்தவன். பதிமூணாவது அர்த்தம் கோன்னா இந்திரியங்கள். இந்திரியங்களை யார் அடக்கி ஆள்பவனோ அவனுக்கு கோவிந்தன் பேர். ரிஷிகேசன் சொல்லுவா. ஆனபடினால அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் கோவிந்தன். அப்பேற்பட்ட அந்த கோவிந்தன் இங்கே அந்த கோவிந்தனை நாங்கள் பெற்றிருக்கோம். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் ஆச்சரியமாக. உனக்கு என்ன குறை கிருஷ்ணா, உனக்கு எந்த விதமான குறையும் இல்லை அப்படின்னு சொல்றாளாம். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. கிருஷ்ணா கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. கிருஷ்ணா உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடியதான அந்த பாந்தவியம் இருக்க, அந்த பாந்தவியத்தை ஒழிக்க முடியுமா கிருஷ்ணா? ஒழிக்கவே முடியாது. நம் உறவு முறை அப்பேற்பட்டது. பெற்றார் பெற்றொழிந்தார் பின்னும் நின்று அடியேனுக்கு உற்றானாய் வளர்த்து என்னுயிராகி நின்றானை முற்றா மாமதிகோள் விடுத்தானை எம்மானை எத்தால் யான் மறக்கேன் இது சொல் என் ஏழை நெஞ்சே அப்படின்னு திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரம் பாசுரத்தில் அந்த எப்பெருமானிடம், எப்பெருமானே கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாளே நமக்கு இருக்கக்கூடியதான அந்த உறவு முறை எப்பேற்பட்டது சுவாமி. அடியேனுக்கு உற்றானாய் வளர்ந்து
என்னாயுராகி என் உயிராகி நின்றானேன்னு சொல்லி எனக்கு உற்றானாய் இருப்பவன், எனக்கு பந்துவாய் உறவினனாய் இருப்பவன் நீதானே பெருமாளே சுவாமி அப்படின்றார் திருமங்கை ஆழ்வார். அவர் அந்த மாதிரி சொல்றாருன்னா அது காரணம் சுவாமி நம்ம ஆழ்வார். பெரிய திருவந்தாதியில பெற்ற தாய் நீ, ஏ பிறப்பித்த தந்தை நீ, மற்ற யாராவாரும் நீ பேசில் எத்தேயோ மாய மாயவளை மாய முலைவாய் வைத்த நீ அம்மா காட்டும் நெறி அப்படின்னு பெரிய திருவந்தாதியில சொல்லி சுவாமி நம்மாழ்வார். எல்லா விதமான உறவு முறை அந்த எம்பெருமான் தான் நமக்கு உறவினன், சாஸ்வதமான உறவினன் அப்படின்றத அழகாக காட்டி தந்தார். ஆக உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது. கிருஷ்ணா உன்னோட எங்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த உறவு முறை இருக்க, அந்த உறவு முறைய அதை ஒழிக்க முடியுமா? நீ எங்களுக்கு உறவு இல்லையா? ஆக எங்கள் காரியத்தை எல்லாம் நீ செஞ்சு தர வேண்டாமா? பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவா அப்படின்னு இளைய பெருமாள் லட்சுமணன் சொல்றார். எனக்கு சகோதரன் என்னை, எனக்கு சகல விதத்திலும் எனக்கு என்னை பரிப்பவன், எனக்கு உறவினன், எனக்கு தகப்பன் எல்லாம் என்னுடைய தமையன் ராகவன் தான் அப்படின்னு இளைய பெருமாள் சொல்றார். ஆக இந்த உலகத்தில் இருக்குவாளுடன் நமக்கு ஒரு உறவு முறை ஏற்பட்டிருக்குன்னா இந்த பந்துத்துவம் என்பதானது ஒரு கூட நீரோடு போகக்கூடிய பந்துத்துவம். ஆக இவாளுக்கு பிராணன் போயிடுத்தான, அவளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவோட உறவுக்காரோட இருக்கக்கூடிய அந்த பந்துத்துவம் என்பதெல்லாம் அந்த ஒரு குடை நீர் தண்ணீரை அந்த ஸ்மசானத்தில் உடைச்ச உடனே அதோடு தீர்ந்து போறது இந்த உறவு முறை. ஆனா எப்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான அந்த உறவு முறை உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அது ஒழிக்க முடியுமா கிருஷ்ணா? ஜீவாத்மாக்களாகிய நாங்கள் உனக்கு சரீரம், நீ எங்களுடைய சரீரத்தில் ஆத்மா மாதிரி எப்போ பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாய். கிருஷ்ணா உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சரீராத்ம பாவ சம்பந்தம், அந்த உறவு, அந்த உறவு முறைய ஒழிக்க முடியுமா கிருஷ்ணா? நாங்கள் அத்தனை பேரும் உனக்கு சொத்துக்கள், நீ எங்களுக்கு சுவாமி, நமக்கு இருக்கக்கூடியதான அந்த சுஸ்வாமி பாவ சம்பந்த முறையை உற்றுட முடியுமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாளாம் அண்டாள். உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அப்படின்னு சொல்ற கிருஷ்ணா. அந்த நாராயணன் அந்த திருநாமத்தோடு கூடின எம்பெருமானே கிருஷ்ணா, அந்த திருநாமத்திலேயே உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடியதான அந்த சம்பந்தம் வெகு அழகாக சொல்லப்பட்டிருக்கே. ஆக இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடியவன் அல்லவா நாராயணன்? ஆகவே கிருஷ்ணா கோவிந்தா நமக்கும் எங்களுக்கும் உனக்கும் இருக்கக்கூடியதான அந்த ரட்சிய ரட்சக பாவம், அந்த ரட்சிய ரட்சக சம்பந்தம், அந்த உறவு ஒழிச்சிட முடியுமா? கிருஷ்ணா நம் இருவருக்கும் இருக்கக்கூடியதான அந்த சேஷசேஷி பாவ சம்பந்தத்தை உற்றுட முடியுமா? கிருஷ்ணா நம் இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த நியந்திர நியாமக பாவம், அந்த சம்பந்தத்தை, நியந்திர நியாமிய பாவ சம்பந்தம், அதை உற்றுட முடியுமா? அந்த காரிய காரண சம்பந்தத்தை உற்றுட முடியுமா? ஆக தாரிய தாரக பாவம், அந்த சம்பந்தத்தை உற்றுட முடியுமா? வியாபிய வியாபக சம்பந்தம், இதை உற்றுட முடியுமா? உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது, ஒழிக்க முடியாத சம்பந்தமாச்சே நமக்குள்ள. கிருஷ்ணா நீ எங்களை விட்டுட்டு கன்றின் பின் போனாலும் நமக்குள்ள இருக்கிற சம்பந்தத்தை ஒழிக்க முடியுமா கிருஷ்ணா? ஆக விரக வேதனையினால் நொந்து போயிருக்கிற அந்த கோபிகை வஞ்சக வார்த்தை வேண்டாம் கிருஷ்ணா நீ போ அப்படின்னு சொன்ன மாதிரி பாசுரம் இட்டார் குலசேகர ஆழ்வார். அப்படி அவ போன்னு வெறுத்து பேசினாலும் அந்த உறவு முறை போயிடுமா கிருஷ்ணா? கழகமேரேல் நம்பின்னு சொல்லி எங்கள் திரளிலே நீ பலாத்காரமாக பிரவேசிக்க வேண்டாம்னு நாங்கள் கோபிகைகளாக நாங்கள் இருந்து தடுத்தாலும்
நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு முறைக்கு கிருஷ்ணா அது ஒழிக்க முடியுமா? ஆக இடைப்பெண்கள் மானமுடையவர்கள் அவர்கள்கிட்ட நீ இழித்தொழில் புரியாதே கிருஷ்ணா அப்படின்னு தாய் தடுத்தாலும் கிருஷ்ணா நமக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த உறவு முறை அது போயிடுமா கிருஷ்ணா? உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. இவ்வூர் ஒன்று புணர்க்கின்றதேன்னு அழுவார் சொன்ன மாதிரி ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் ஏதாவது தப்பு நம் விஷயத்துல சொன்னாலும் நம்முடைய அந்த உறவு முறை இருக்கே கிருஷ்ணா அதை ஒழிக்க முடியுமா? உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அப்படின்றாளாம் ஆண்டாள். ஆக அகம்போ பந்தவோ ஜாத்தகான்னு சொல்லி உங்களுக்கு நான் உறவுன்னு சொன்னது நீதானே கிருஷ்ணா. அப்படினால கிருஷ்ணா உன்னை விட்டுட்டு நாங்கள் எப்படி இருக்க முடியும்? நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய், நானே நீ அன்றி இல்லைன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி உன்னை விட்டு எங்களால் இருக்க முடியாது, எங்களை விட்டு ஒன்னாலேயும் இருக்க முடியாது. ஆனபடினால நமக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த சாஸ்வதமான நிரந்தரமான அந்த உறவு முறை அப்பேற்பட்டது கிருஷ்ணா. நாங்கள் அறியாத பிள்ளைகளோம், சின்ன வயசில் இருக்கிறவாள், ஒன்றும் தெரியாதவாள், ஒன்றும் தெரியாத சிறு வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள். அறியாத ஏதாவது மறந்து போய் மறதியினால நாங்கள் ஏதாவது எங்களுடைய அந்த மறதியினால் ஏற்பட்ட அந்த அஞ்ஞானம் அதனாலேயும், பிள்ளைகளும் எங்கள் பால்யத்தினால வந்த அஞ்ஞானம், அன்பினால் எங்களுடைய பிரேமத்தினால வந்த அந்த அஞ்ஞானம். ஆக மூன்று விதமாக எங்களுக்கு அஞ்ஞானம் வந்திருக்கு, அறியாத்தனம் இருக்கு. ஆக நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்கூடாது. அறியாத பிள்ளைகளோமன் அன்பினால் எங்களுடைய அன்பினுடைய மிகுதியினால கிருஷ்ணா நாங்கள் ஏதாவது அபராதம் தப்பு பண்ணியிருந்தா தவறுதல் செஞ்சிருந்தா நீ வந்து க்ஷமிச்சுக்கணும், மன்னிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாள் ஆண்டாள். இது எப்படி இருக்குன்னா, சகேதி மத்வா அப்ரசபம் யதுக்தம், ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரசாதாத் பிரணயே நவாபி. கீதையில 11வது அத்தியாயத்துல விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் காமிச்ச உடனே பயந்து போயிட்டான் கிருஷ்ணன். ஆஹா, கிருஷ்ணன் எங்கே, நான் எங்கே, இத்தனை நாள் கிருஷ்ணன் விஷயத்தை நான் எவ்வளவு அபச்சாரப்பட்டுட்டேன், அதெல்லாம் நினைச்சு பார்த்து பயப்படுறான் அர்ஜுனன். கிருஷ்ணா ஏதோ என்னுடைய நண்பன் நினைச்சுண்டு, நம்ம கிருஷ்ணன் தானே, நம்ம யாதவன் தானே, நம்முடைய தோழன் தானே நினைச்சுண்டு நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் நீ வந்து அதை நீ பெருசா நினைச்சு கூடாது கிருஷ்ணா. உபன்யாசம் பண்றவா சொல்லுவா, சுவாரஸ்யமா சொல்லுவா, அர்ஜுனன் கிருஷ்ணனோட விளையாடிட்டு இருக்கிற சமயத்துல அர்ஜுனனை குனிய சொல்லி பச்சை குதிரை தாண்டினா, அப்போ கிருஷ்ணன் சரியாகவே தாண்டல, அதற்கு தண்டனையாக அர்ஜுனனை கிருஷ்ணன் உப்பு மூட்டை போன்று முதுகில சுமந்து கொண்டு வெகு தூரம் ஓடணும். கிருஷ்ணன் அந்த மாதிரி பண்ணான், கிருஷ்ணா நீ என்ன தூக்கின்னு அந்த உப்பு மூட்டை தூக்கின்னு ஓடினியே, அது நான் அந்த மாதிரி உனக்கு சொல்லிருக்கலாமா, உன்மீர் நான் அந்த மாதிரி உட்காந்து வரலாமா, எப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணிருக்கேன் நான் அதை நினைச்சு சொல்றாளாம். இங்க அதே மாதிரி அர்ஜுனன் படுத்து தூங்குற சமயத்துல தனக்கு பட்டு மெத்தையை போட்டுப்பானா, கிருஷ்ணனுக்கு ஒரு உடம்பெல்லாம் உறுத்தக்கூடிய கோரப்பாயை தான் கொடுப்பானா. சாப்பிட உட்கார சமயத்துல அர்ஜுனன் தனக்கு தங்க வேலைப்பாடோடு கூடின ஒரு பலகையை போட்டு அது மேல உட்காந்துப்பானா, கிருஷ்ணனுக்கு இழைக்காத ஒரு பலகையை போடுவானா சாப்பிட உட்கார்ற சமயத்துல. ஏண்டா எனக்கு மாத்திரம் இப்படி போட்டேன்னு கிருஷ்ணன் கேட்டா, கோகுரத்துல உனக்கு தங்கம் இழைத்த பலகையா கிடைக்கும் அப்படின்னு பரிகாசம் பண்ணுவானாம் அர்ஜுனன். அதே மாதிரி அர்ஜுனன் உருக்கிய அந்த நெய்ய சாப்பிடச்ச அவன் குத்திப்பானா, கிருஷ்ணனுக்கு அந்த பழைய வெண்ணைய சாப்பிட சொல்லி கொடுப்பானா, கொடுத்துட்டு ஏளனமா சிரிப்பானா. இதெல்லாம் மனசுல வச்சுண்டு அங்க சகேதி மத்துவான்னு சொல்லி அவன் எப்படி அர்ஜுனன் அபராத க்ஷமாபணம் கோரினானோ அதே மாதிரி இங்க அபராத க்ஷமாபணம் அண்டாள் கோருகிறாள் அப்படின்னு சுவாரஸ்யமாக வியாக்கியானம் பண்ணார்கள். உபன்யாசம் பண்றவா சுவாரஸ்யமா சொல்லுவா. அந்த மாதிரி அறியாத பிள்ளைகளும்
அன்பினால் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னார். பூர்வாச்சாரியால் சொன்ன ஒரே படுக்கையில படுத்துட்டு கைப்பட்டது கால்பட்டதுன்னு சொன்ன அந்த வார்த்தை யாரும் ஏத்துக்கலாமா? படுக்கையோ சின்னது, ஒத்தர் தான் படுத்துக்கொள்ளக்கூடிய படுக்க, அதுல நூத்திரம் படுத்துட்டு உன் கால் மேலப்பட்டது உன் கை மேலப்பட்டதுன்னா அது எப்படியோ அப்படிதான் அமையும். ஆக அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரியருளாதே. உன்னை நாங்கள் வந்து சின்ன பேர் சொல்லி கூப்பிட்டுட்டோம், அதுக்காக நீ வந்து எங்கள் பேர்ல கோபப்படாதே. உன்னை அன்பினாலே சின்ன பேர்னால நாங்க அழைச்சோம். வியாக்கியானம் பண்ணமா சுவாரஸ்யமா சொன்னா இது ஒரு சுவாரஸ்யத்துக்காக எடுத்துக்கணுமே தவிர இது உண்மை இல்லை. அதாவது நாராயணன்ற திருநாமம் எப்பேற்பட்ட உயர்ந்த திருநாமம், இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யத்துக்காக பூர்வாச்சாரியால் சொன்னா கிருஷ்ணா உன்னை அன்புனால சின்ன பேரால நாராயணான்னு நாங்க கூப்பிட்டுட்டோம், நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லிட்டோம். கிருஷ்ணாவதாரம் பண்ண பிற்பாடு அந்த கிருஷ்ணன்ற திருநாமத்துக்கு தானே ஏற்றம், அந்த கோவிந்தன்ற திருநாமத்துக்கு தானே ஏற்றம். அதபடினால கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணின பின்பு முதல் திருநாமம் நாராயணன் அந்த திருநாமத்தை சொல்லுவது குற்றமா? ஆக அசாதாரணமாக இருக்கிறவனை பார்த்து சாதாரணன்னு சொல்றது அது குற்றம் இல்லையா? அதபடினால உன்னை நாங்கள் வந்து நாராயணன்னு சொல்லிட்டோமே, அதுக்காக நீ வந்து எங்க பேர்ல கோச்சுக்காத அப்படின்றாளாம். ஆக அவனே ஆசைப்பட்டு இந்த கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துருக்கான் சர்வேஸ்வரன். ஆக அப்படி கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி தனக்கு ஒரு தகப்பன் வேணும் தாய் வேணும் ஆசைப்பட்டு கோரி இந்த குலத்தில் அவன் வந்து பிறந்திருக்கான்னா அவனுடைய அந்த உள் மனசை அறிஞ்சு கோவிந்தா கிருஷ்ணான் தான் அவனை கூப்பிடணும். அவனுடைய பரத்துவம் பொலிய அவன் பரவாசுதேவனாக இருந்த அந்த இருக்கிற அந்த எம்பெருமானுடைய அந்த நாராயண சப்தத்தை அந்த நாராயணான்னு சொன்னா அது தப்பு இல்லையா? போந்த இடத்தே மேன்மை சொல்லுகை குற்றம் இரே அப்படின்னா பூர்வாச்சாரியால். ஆனபடினால உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே. இந்த விஷயத்துல எங்கள் விஷயத்துல சீரி அருளா சீர வேண்டாம் கோபிக்க வேண்டாம் சொல்லச்ச சீரி அருளாதேன்னு சொல்றது வைதிகாவுடைய வார்த்தை. இது வைதிக வார்த்தைன்னா பூர்வாச்சாரியால். சுவாமிக்கு உடம்பு சரியாலன்னு சொல்லச்ச என்ன சொல்லுவா? சுவாமி நோவு சாத்தின் இருக்காருவா? அதுவும் சாத்தின் இருக்காருனா ஏதோ ஒரு திருவாபரணத்தை சாத்தின் இருக்கா மாதிரி நமக்கு அர்த்தம் ஏற்படும். ஆனா அது வைதிக வார்த்தை. அவர் நோய்பட்டு இருக்கார், உடம்பு சரியில்லை அவருக்குன்னு சொல்லச்ச சுவாமிக்கு உடம்பு சரியில்லை சொல்லக்கூடாது, சுவாமி நோவு சாத்தின் இருக்காருன்னு சொல்லணும். அந்த நோவு சாத்தி கொண்டிருக்கிறான்றது எப்படி வைதிகமான வார்த்தையோ அந்த மாதிரி சீரி அருளாதேன்றது வைதிக வார்த்தை. சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பரையேலோரெம்பாவாய். இறைவா எங்களுக்கெல்லாம் சுவாமி நீதானே, இறைவான்னு கூப்பிடுற என் நின்னையோ நீயுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டு அருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதே கிருஷ்ணன் அவஜானந்தி மாம் மூடாக மனுஷீம் தனுமாசிரித்தம் பரம்பாவம் மமாவியம் அனுத்தமம்னு கீதையில ரொம்ப கஷ்டப்படுகிறான். என்னை இந்த மனுஷியால் புரிஞ்சுக்கவே இல்லையே, என்னுடைய அந்த மேலாம் தன்மையை அவ புரிஞ்சுக்கவே இல்லையே, நான் இறைவன் அவள் புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறான். அவஜானந்தி மாம் மூடாக மனுஷீம் தனும் ஆசிரித்தம், இந்த மனுஷிய சரீரத்தோட நான் பிறந்த உடனே நானும் ஒரு மனிதன் நினைச்சிருக்காள் ஐவா அப்படின்னு கிருஷ்ணன் கஷ்டப்படுறார் கீதையில. சுவாமி நம்மாழ்வார் கிருஷ்ணா நீ கஷ்டப்படாத, ஆழ்வார்கள் கோஷ்டியில் இருக்கிற எங்க அத்தனை பேருக்கும் நீ யாருன்னு நன்னா தெரியும். ஆய்குலமாய் வந்து தோன்றிற்று நம் இறையே அப்படின்னு திருவிருத்தத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிறார். ஆக ஆய்குலத்தில் வந்து பிறந்தவன் நீ அல்லவா, நீ எங்களுக்கு சுவாமி அல்லவா, நீ இறைவன் அல்லவா அப்படின்றார் நம்மாழ்வார். அந்த மாதிரி இறைவா அப்படின்றாள் அண்டாள். இறைவா நீ பரையேல் ஓரெம்பாவாய். ஆக கிருஷ்ணா எங்கள் விஷயத்தில் நீ சீரக்கூடாது கோபப்படக்கூடாது. ஏன் உன்னை நாங்கள் எப்படி சாதாரணமாக கணிசித்து விட்டோமோ நினைச்சுண்டோமோ
அதே மாதிரி உன் அடியார்களையும் நாங்கள் ஏதாவது விஷயத்தில் அபசாரப்பட்டிருந்தால் அந்த விஷயத்திலையும் நீ வந்து சீறி அருளக்கூடாது, கொச்சக்கூடாது. என்ன, உன் அடியார்கள் உனக்கு ஆத்மா போன்றவர்கள், ஞானீது ஆத்மைவ மேமதம் நீ சொன்னவன் கீதையில. ஆக உன் ஆத்மாவாக விளங்கக்கூடிய ஞானிகளை பெய்ப்பெண்ணேன்னு கூட்டம், பாவாடாயின்னு பிள்ளாயின்னு கூட்டம். அதே மாதிரி அவளை சின்ன பேர் நந்தகோபாலையும் கூட்டம். அப்படி சின்ன பேர் சொல்லி அவளை எல்லாம் நாங்கள் கூப்பிட்டோம். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத கிருஷ்ணா, கோபிச்சுக்காத. இறைவா நீ தாராய், நீ எங்களுக்கு தர வேண்டும். ஆக நாங்கள் எதை அபேட்சிக்கிறோமோ அந்த புருஷார்த்தத்தை எங்களுக்கு நீ பிரசாதித்து அருள வேண்டும், எங்களுக்கு நீ தர வேண்டும்னு இங்க இந்த பாசுரத்துல ஆண்டாள் பிரார்த்தனை பண்றாள். ஆகவே யாருகிட்ட பிரார்த்தனை பண்ணணுமோ அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ற. உபாயா சுப்ராப்தேகே உபனிஷத் அதீதஸ்த பகவான்னு சுவாமி தேசிகன் ரகசிய திருசாரத்தில் சாதிச்ச மாதிரி, உபனிஷத்தாலே கொண்டாடப்படக்கூடிய போற்றப்படக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் சித்தோபாயன். அந்த சித்தோபாயனாக விளங்கக்கூடிய எம்பெருமானை நாம் அடையணும்னா அதற்கு சாதனமாக பக்தி பிரபத்திகள் இருக்கு. அந்த சரணாகதி தர்மத்தை நாம் அனுஷ்டிக்கணும். பக்தி நம்மால அனுசரிக்க முடியாது, அது சிரமசாத்தியமா இருக்கு. சுலபமான வழியை நம் பூர்வாச்சாரியால் காட்டி தந்தார்கள், அது சரணாகதி மார்க்கம். அந்த சரணாகதி மார்க்கத்தை நாம் அனுஷ்டானத்தில் கொண்டு வந்தால்தான் அந்த எம்பெருமானுடைய அந்த திருவருளை நாம் பெற முடியும். அதனால யதாஹி ஏகேன சக்கரேன ந ரதஸ்ய கதிர் பவேத் ததா புருஷகாரேன வினா தெய்வம் நசித்யதீன் யாஜ்ஞவல்கியர் சொல்றார். அதனால ஒரே ஒரு சக்கரத்தினால ரதம் என்பது போகாது. ரதத்திற்கு எப்படி ரெண்டு சக்கரம் அது ரதம் சஞ்சாரம் பண்றதுக்கு தேவையோ அந்த மாதிரி தெய்வானுகிரகம் புருஷ பிரயத்தனம் இந்த ரெண்டு இருந்தாதான் வாழ்க்கையாகிய இந்த சக்கர வண்டி நல்லா ஓடும். அதனால தெய்வானுகிரகம் இருக்கு நமக்கு, நாம் பாலா இருந்து விடக்கூடாது. நம்முடைய புருஷ பிரயத்தனமும் இருக்கணும். பக்தியோ அல்லது பிரபத்தியோ நாம் வந்து அனுஷ்டித்தால்தான் எம்பெருமானுடைய திவ்யமான அனுகிரகத்தை பெற முடியும். அதனால இவ்வளவு விஷயங்களையும் மனசுல வச்சுண்டு ஆண்டாள் இந்த பாசுரத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அப்படின்ற இந்த பாசுரத்தை பாடினாள் ஆண்டாள். அதிலும் கரவைகள்னு சொன்னதுனால பசுக்கள் ஞானேன ஹீனகா பசுபிஸ்தமானு பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தில் சொன்ன மாதிரி ஞானமில்லாதவர்களான பாமரர்களை பின்பற்றி சம்சாரம் என்கிற இந்த காட்டை அடைந்து நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். ஆக விஷய போகங்களையே விரும்பி நாங்கள் விரும்பி இருந்துருக்கோம். அப்படினால ஆத்மானுபவத்தையே நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு இங்க உட்பொருளாக அண்டாள் சாதிக்கிறார். கர்வைகள்ன்றது இந்த காமிய கர்மாக்களை காட்டும். அவற்றை செய்து சொர்க்காதிகளை அனுபவித்து மறுபடியும் தஸ்மாத் லோகாத்து புனரேத்தி ஆக அப்படின்னு அஸ்மை லோகாய கர்மணேன்னு உபனிஷத்துல சொன்ன மாதிரி இந்த சம்சாரத்திலேயே உழல்கிறோம்னு இவா சொல்றான். இப்படி இருக்கும் நாங்கள் ஞானம் என்கிற பாலை கறக்கும் பெரியோர்களை அனுவர்த்தித்து ஏதத் சாமகாயன் ஆஸ்தே அப்படின்னு உபனிஷதம் சொன்ன ரீதியில எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பாடி உண்போம். அகமன்னாதா அப்படின்னு சொன்ன மாதிரி பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ண விரும்பினோம் அப்படின்னு இந்த பாசுரம் மூலமாக அண்டாள் சொல்றாள். அதற்கு சாதனமாக பிராஜ்யேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தா ந பாஹ்யம் கிஞ்சன பேத நாந்தரம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. பரபிரம்மானுபவத்தில் ஊன்றியவர்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாதுன்னு உபனிஷத் சொல்றபடியினால அவனைத் தவிர வேறு அறியாதவர்களான பரமை காந்திகளுடைய குலத்தில ஆச்சாரியனை பெறும் புண்ணியத்தை நாங்கள் பெற்றிருக்கோம். சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததான்ற அந்த பிரமாணத்தும்படி சதாச்சாரியனை பெற புண்ணியம்தான் காரணம். ஆக வேதங்களை காப்பாற்றுதல் அவன் கோவிந்தன், அவன்தான் ஆச்சாரியன். கோவிந்தனுக்கு சமஹாத்மா சதுர்லபகான்ற அந்த குறை இருக்குன்னு சொல்லி அதை கோவிந்தனே வெளியிட்டான். அந்த குறை இல்லை பக்தர்களுக்கு. அத்திர பரத்திர சாப்பி
நித்தியம் எதிய சரணவு சரணம் மதியம்னு அளவந்தார் சாதிச்ச ரீதியில இம்மையிலும் அருமையிலும் ஆச்சாரியனுடைய உறவு என்பதானது நம்மால் ஒழிக்க ஒழியாது. ஆக தேவரீருக்கு ஆத்மாவான பரமாத்மாவை எங்கள் அஜ்ஞானத்தாலும் வேறு விஷயத்தில் உள்ள அன்பினாலும் சிறிய பேர் இட்டு நாங்கள் அழைத்திருப்போம். அதை கண்டு சீரியருளாதே. அல்லது தேவரீருடைய வைபவம் அறியாது மனுஷ்யன்ற பாவனையினால ஆச்சாரியரே தேவரீரை சிறு பேர் அழைத்திருப்போம். அதை கண்டு சீறுதல் செய்ய உண்ணாது. இறைவா, உன் அதீனத்தில் எம்பெருமான் உள்ளபடியாலே ஆச்சாரிய சார்வபௌமரே, தேவரீர் அல்லவா இறைவன். தேவரீர் பறை என்கிற ஆத்மானுபவமாகிய புருஷார்த்தத்தை தர வேண்டும்னு ஒரு சிஷ்யன் ஆச்சாரியரை பிரார்த்தனை பண்ற மாதிரியும் இந்த பாசுரத்திற்கு பொருள் கண்டார்கள் நம் பூர்வாச்சாரியர்கள். சுவாரஸ்யமான பாசுரார்த்தத்தை நாம் இன்னிதனம் கரவைகள் பின் சென்றுகின்ற பாசுரார்த்தத்தை நாம் சிரவணம் பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.